திடீர்னு இருந்து கமல் வெளியேறாரு அப்படின்ற நியூஸ் இப்போ போயிட்டு இருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முதுகெலும்பே கமல் தான் முதல் சீசன்ல இருந்து ஆறாவது சீசன் வரைக்கும் அவர் நிகழ்ச்சியை கொண்டு போன விதமே மிகவும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அதனாலேயே வார நாள் எப்போ வரும்னு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்த நாட்களும் உண்டு அப்படி ஒரு ஆளுமை கமல் கிட்ட இருந்துச்சு ஆனா இந்த சீசன்ல பொறுத்த வரைக்கும் அது காணாம போனது தான் இருக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் மாறுவாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அரசியல் தான் ஆனா அதுவே இப்போ ஆட்டம் கண்டுடுச்சு ஏன்னா இப்போ இருக்க பாஸ் சீசன்ல அவரு மாயா உட்பட சிலருக்கு ஆதரவா மட்டுமே பேசிட்டு இருக்காரு பல பிரச்சனைகள்ல நடுநிலைமையா தீர்ப்பு சொல்றது கிடையாது அதுலயும் பிரதீப்போட ரெட் கார்டு விவகாரத்துல இவரு நடந்துகிட்டது ஒருதலை பட்சம் அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சது ஆனால் எதிர்ப்பலைகள் கிளம்புனதுனால தன்னை காப்பாற்றிக்க தான் பார்த்தாரு அப்போ கூட இந்த பிரச்சனையை முழுமையாக விசாரிக்கல அதே மாதிரி பிக்பாஸ் வீட்டில் நடந்த பல அட்டுழியங்களை இவரு கண்டும் காணாமல் விட்டுட்டாரு மேலும் பிக்பாஸ் மேடையை அரசியல் களத்துக்காக மட்டுமே அவர் முழுமையாக உபயோகிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதனாலயே சம்மந்தம் இல்லாமல் பேசுறது கைத்தட்டலுக்காக உளர்றது அப்படின்ற மாதிரி இவருடைய போக்கு கடும் வெறுப்பை சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ இவருக்கான ஆடியன்ஸ் சப்போர்ட் முற்றிலும் குறைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும் இப்படி சோத்துலேயும் அடி வாங்கி சேத்துலியும் அடுவாங்கன கதையா மாறிருக்கு ஆண்டவரோட நிலை அதன்படி அவர் இனிமேலும் இங்க தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு நிகழ்ச்சியை விட்டு வெளியேற முடிவு செஞ்சிருக்கிறதா ஷாக்கிங்கான ஆன தகவல் தீயா பரவி வந்துச்சுக்கு இந்த மாத இறுதிக்குள்ள இல்லனா அடுத்த மாத தொடக்கத்துல புது பிக் பாஸ் தொகுப்பாளரை நாம எதிர்பார்க்கலாம் சப்போஸ் இந்த நியூஸ் உண்மையா இருந்தா